அண்ணாமலை பாத யாத்திரையில் கூண்டோடு கைதான பாஜகவினர் கதறிய அண்ணாமலை, திடீர் பரபரப்பு. தமிழ்நாடு பாஜக சார்பில் என் மண் என் மக்கள் என்ற யாத்திரையை கடந்த வாரம் வெள்ளிக்கிழமையன்று அண்ணாமலை தொடங்கினார். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை 168 நாட்கள் இந்த யாத்திரையை மேற்கொள்ள உள்ளார். தமிழ்நாட்டில் பாஜகவை வலிமைப்படுத்தும் விதமாகத்தான் தற்போது அண்ணாமலை இந்த நடைபயணத்தை மேற்கொண்டுள்ளார். ராமேஸ்வரம் முதல் சென்னை வரை இந்த பாத யாத்திரையை செல்கிறார் அண்ணாமலை. மிக நீண்ட அரசியல் யாத்திரையாகவே இது பார்க்கப்படுகிறது. பாரத் ஜோடா யாத்திரை காங்கிரஸ் கட்சியை வலிமைப்படுத்தியது போல இந்த யாத்திரை பாஜகவை தமிழ்நாட்டில் வலிமைப்படுத்தும் என்று அண்ணாமலை நம்பிக்கொண்டு உள்ளார். அண்ணாமலை செல்லும் வழியில் அவர் ஓய்வு எடுக்க ஒரு கேரவன் அமைக்கப்பட்டுள்ளது. அதே போல் இடையிடையே அவர் உறங்க சாப்பிட அந்த கேரவனை பயன்படுத்திக் கொள்கிறார். காவி நிறத்தில் பாஜகவின் சாதனைகளை பட்டியலிட்டு அந்த கேரவன் வடிவமைக்கப்பட்டுள்ளது. பிரதமர் மோடி வேட்டியுடன் இருக்கும் புகைப்படம் அந்த கேரவன் கதவில் அமைக்கப்பட்டுள்ளது. பல நவீன வசதிகளுடன் இந்த கேரவனின் உட்பகுதி வடிவமைக்கப்பட்டுள்ளது. மெத்தை, படுக்கை வசதி, ஏசி, மைக்ரோவோ உள்ளிட்ட வசதிகளும் உள்ளன. அண்ணாமலையின் நடைபயணத்தை எதிர்கட்சிகள் இவர் நடைபயணம் செல்கிறாரா அல்லது கேரவன் பயணம் செல்கிறாரா என்று பலரும் கேலி செய்து வந்தனர். அந்த அளவிற்கு அண்ணாமலை நடக்கவே இல்லையாம். ஏனென்றால் அவர் பெரும்பாலும் கேரவனிலேயே இந்த பயணத்தை தொடர்வதாக புகார் எழுந்துள்ளது. இந்த நிலையில் குமரி மாவட்டத்தில் நடைபயணம் மேற்கொள்ள தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை நேற்று முன்தினம் இரவு கன்னியாகுமரி வந்திருந்தார். நேற்று காலை விளவங்கோடு சட்டமன்ற தொகுதிக்கான நடைபயணத்தை களியக்காவிளை பஸ் நிலைய சந்திப்பிலிருந்து தொடங்கினார். முன்னதாக அப்பகுதியில் வாகனங்களை செல்ல விடாமல் பாஜகவினர் தடுத்ததால் நாகர்கோவில் டு திருவனந்தபுரம் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து ஸ்தம்பித்தது. சுதந்திர தின விழாவிற்கு சென்றிருந்த மாணவ மாணவிகள் வீடு திரும்ப முடியாமல் தவித்தனர். அப்பகுதியில் 4 மணி நேரம் கழித்து அண்ணாமலை சென்ற பின்னர் ஒரே சமயத்தில் வாகனங்கள் சென்றதால் மார்த்தாண்டம் பாலத்தின் கீழ்ப்பகுதியில் கடுமையான போக்குவரத்து நெருக்கடி ஏற்பட்டது. இதனால் மக்கள் கடும் அவதியடைந்தனர். நடைபயணம் தொடங்குவதற்கு முன் திடீரென பிரதமர் மோடியின் முழு உருவ பொம்மையுடன் டெம்போவையும் கொண்டு வந்தனர். இதை டிஎஸ்பிகளான தங்கராமன் மற்றும் உதயசூரியன் ஆகியோர் முன் அனுமதி வழங்கவில்லை என்று கூறி தடுத்தனர். ஆனால் பாஜகவினர் கடும் வாக்குவாதம் செய்தனர். மேலும் மற்ற மாவட்டத்துக்கும் குமரி மாவட்டத்துக்கும் வித்தியாசம் உண்டு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் டெல்லியிலிருந்து உங்களுக்கு போன் வரும், பார்க்கிறீர்களா என்று அவர்கள் போலீசாரை மிரட்டியுள்ளனர். அப்பொழுது டிஎஸ்பிகள் எங்கிருந்து வேண்டுமானாலும் போன் வரட்டும், விதிமுறை என்னவோ அதைத்தான் நாங்கள் கூறுகிறோம் என்றனர். ஆனாலும் பாஜகவினர் டிஎஸ்பிகளான போலீசார்களோடு மிகுந்த வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் சிறிது நேரம் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. இதனால் கொந்தளித்த போலீசார் அங்கிருந்த ஒட்டுமொத்த பாஜகவினரையும் கைது செய்துள்ளதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது. இந்த செய்தி பாஜக மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குன்னு தான் சொல்ல முடியும். ஓகே வியூவர்ஸ், இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தருவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.